இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகெல்லாம் விரவி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். மிக உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக இன்றைக்கு நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். உலகமே நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இனமாக தமிழர் இனம் வளர்ந்து கொண்டிருப்பதற்கான ஒரு சாட்சியாக ஹூஸ்டன் என்கின்ற அற்புதமான அந்த மாகாணத்தில் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கான ஒரு இருக்கை அமைய இருக்கிறது. திருவாரூர் தேர் தயாராக இருக்கிறது. இதோ வடம் பிடித்து இழுக்க ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தேர் இன்னும் சில நாட்களில் சந்நிதியை சேரும். நான் யோசித்து பார்க்கிறேன், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை, கனடா டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை, அதைத் தொடர்ந்து ஹூஸ்டன் மாகாணத்தில் தமிழ் இருக்கை என்று அடுத்தடுத்த கட்டத்திற்கு தமிழர் இனம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டுகளும். நான் இப்படி சிந்திக்கிறேன், எதற்காக இந்த பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும்? ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், மொழி சார்ந்து இயங்கக்கூடிய தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் அந்த இனத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி என்பதே அடுத்த தலைமுறைக்கு அந்த தமிழை அறிவு புலத்தில் கல்வி புலத்தில் கடத்துவதுதான். இந்த கடமையை செய்யக்கூடிய எந்த இனமும் அடுத்த தலைமுறைக்கு மிக சிறப்பான ஒரு பரிசை வழங்கி செல்கிறது. என்னிடத்தில் கேட்டார்கள் கோவிந்தன் அவர்கள், என்னிடத்தில் கேட்டார்கள், எந்த தலைப்பில் நீங்கள் பேச இருக்கிறீர்கள் என்று. தமிழுக்கும் அறம் என்று பேர் என்று நான் தலைப்பு கொடுத்தேன். கவிஞர்களிலேயே மிக உன்னதமான இடத்தை என்னுடைய அறிவு புலத்தில் பெற்றிருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசனார் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று ஒரு பாடலில் குறிப்பிட்டிருப்பார். எனக்கு ஒரு சந்தேகம், அந்த தமிழுக்கும் அந்த உம்மை தொகைக்கு என்ன பொருள்? எதற்காக அங்கே அந்த தொகை எழுத்தை அவர் வைத்தார்? தமிழுக்கு அமுதென்று பேர் என்று சொன்னால் போதாதா என்றால், பேராசிரியர்கள் அதற்கு எனக்கு விளக்கம் தந்தார்கள். அமுதுக்கு அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். அறத்திற்கு அறம் என்று பேர், தமிழுக்கும் அறம் என்று பேர். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் அறம் என்கின்ற சொல்லுக்கான விளக்கம் இருக்குமே தவிர, சொற்காயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிடையாது. இந்த ஒரு சொல்லாடல், ஒரு சொல் உருவாக்கம், அறம் என்கின்ற சொல் உருவாக்கம் தமிழுக்கே உரியது. நீங்க வர்ச்சியூ என்று சொல்லலாம், வேல்யூஸ் என்று சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் அதற்கு மொழிபெயர்ப்பு, தர்மம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லலாம். ஆனால் எதுவும் அறம் என்கின்ற சொல்லுக்குள் அடங்கி விடாது. அறம் என்பது மனித வாழ்வியலின் கட்டமைவு, அதுதான் இந்த உலகத்தின், இந்த இயற்கையின், கடவுள் கொள்கையின் உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பாக ஒரு மொழி இருக்க முடியுமா என்றால் தமிழ் மொழி அப்படித்தான் இருக்கிறது. நான் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவள், தமிழர் இனத்தை என்னுடைய மூச்சாக, தமிழை என்னுடைய உயிராக கருதுபவள். நான் சொல்லுகிறேன், தமிழ் என்பது அறம், அது ஒரு அறம் சார்ந்த மொழி. இந்த உலகத்தில் எந்த மொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா மொழிக்கும் இலக்கணம் உண்டு. சொல்லுக்கு இலக்கணம் உண்டு, எழுத்துக்கு இலக்கணம் உண்டு, வாழ்வியலுக்கு இலக்கணம் என்று சொன்னால் அது தமிழுக்கு மட்டும்தான். தமிழ் பேசக்கூடிய இனத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்தால், அந்த இனத்திற்கு என்று வாழ்வியல் இலக்கணத்தை அமைத்தவர்கள் அந்த மொழியல் வல்லுநர்கள். அந்த மொழியை சார்ந்தவர்களாக, அந்த மொழியில் பிறந்தவர்களாக, அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக நாம் விளங்குகிறோம்.
எதற்காக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு குழந்தை மதுவந்தி என்று நினைக்கிறேன் மிகச்சரியாக அவர் சொன்னார், மற்ற மொழிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் தமிழுக்கு இல்லாதது காரணம் தமிழ் இன்னும் பரவலாக்கப்படவில்லை என்று சொன்னார். நான் கூட யோசித்து பார்த்திருக்கிறேன், ஒருவேளை பாரதி வங்காளத்தில் பிறந்திருந்தால் அவன் எழுதிய குயில் பாட்டிற்கு அவனுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கும். ஒருவேளை இளங்கோடிகள் அங்கே பிறந்திருந்தால் காளிதாசனுக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய பரவலாக்கப்பட்ட புகழ் இளங்கோடிகளுக்கு கிடைத்திருக்கும். நம்முடைய மொழியை நாம் உலகளாவிய நிலையிலே பரவலாக்க வேண்டும். அப்படி பரவலாக்க வேண்டும் என்றால் அறிவு புலத்தில் அதை கொண்டு செலுத்துவதுதான் நமக்கான ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த ஹூஸ்டனில் இது அமைக்கப்பெறுவது மிக மிக சிறப்பு. நான் இந்த மாகாணத்தில் பேசுகிறேனே, இந்த பல்கலைக்கழகத்திற்காக பேசுகிறேனே என்பதற்காக இல்லை. பல ஆண்டு காலமாக ஹூஸ்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களுடன் மிக அழகிய நிலையிலே என்னுடைய தமிழை நான் அவர்களோடு பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஃபவுண்டேஷன் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு அவர்கள் விழா கொண்டாடி இலக்கியத்தை தமிழை கொண்டாடுகின்ற அந்த நிலையை நான் உணர்ந்திருக்கிறேன். இதோ இந்த பல்கலைக்கழக இருக்கையோடு கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி கலை மன்றம் வருடந்தோறும் பாரதிக்கு அவர்கள் விழா எடுக்கிறார். மழலை பாரதி, இளைய பாரதி, ஞான பாரதி, புதிய பாரதி என்று வருடந்தோறும் குழந்தைகளுக்கு அந்த விருதை வழங்குகிறார்கள். பெரியவர்களுக்கு அந்த விருதை வழங்குகிறார்கள். பாரதியை மட்டுமல்ல தமிழ் இலக்கியத்தை பேச வைக்கிறார். அவர்கள் சங்க இலக்கியங்களையும் காப்பியங்களையும் இந்த தலைமுறை குழந்தைகள் பேசுவதற்கான ஒரு முனைப்பை ஹூஸ்டன் மாகாணம் முன்னெடுத்திருக்கிறது. பாரதி கலை மன்றம் அதற்கு கைகோர்த்திருக்கிறது. அத்தகைய அமைப்புகள் தான் சேர்ந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கையை உட்கார வைத்து ஒரு இருக்கையை ஏற்படுத்த வேண்டும், அதில் பேராசிரியர்களை இருத்த வேண்டும், ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக நாம் தமிழை இவ்வளவு கொண்டாடுவதற்கு அதில் என்ன இருக்கிறது? அது சாதாரண மொழியாக இருந்தால் நான் இவ்வளவு கொண்டாட மாட்டேன். வீட்டில் நான் உருது பேசுகிறேன். உருது கவிதைக்கான மொழி. என்னுடைய தகப்பனார் மரணத்தின் அந்த கடைசி வினாடிகளில் கூட உருதுவிலே கவிதை சொன்னவர், ஒரிஜினல் கவிஞர். என் தகப்பனாரோடு நான் அவ்வளவு நெருக்கமாக இருந்த பொழுதிலும் உருதுவை என்னால் என்னுடைய ஆன்மாவிலே, என்னுடைய உயிரிலே, என்னுடைய நாளங்களிலே என்னால் உணர முடியும். நான் அதை ரசிக்கிறேன், நான் அதை மதிக்கிறேன். அது மரியாதைக்குரிய ஒரு மொழி, நான் ரசிக்கிறேன். நான் சிறிய வயதிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற மொழி. ஆனால் தமிழ் இருக்கிறது, அது அப்படி இல்லை. தமிழ் என் உயிர், என் உடல், என் உடை, என் உணவு, என் உறவு. ஏன் என்றால் தமிழுக்கும் அறம் என்று பெயர் உண்டு. அது அறம் சார்ந்து சிந்திக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், அத்தனை மதங்களையும் சேர்த்து வைத்து ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் ஒரு விஷயத்தை வைத்து ஒன்றை சொல்லிவிட முடியும் என்றால் தமிழுக்கு அந்த துணிச்சல் உண்டு. இப்படி எழுதுகிறார் பாரதியார். ஏன் அதை அறம் என்று நான் சொல்லுகிறேன் என்பதற்காக சொல்கிறேன். பாரதியார் இப்படி சொல்கிறார், ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாட்டை. என்ன பிரச்சனை தெரியுமா நமக்கு? நம்ம நிறைய படிக்கிறோங்க, ஆனால் அதை முழுமையாக ருசித்து உள்வாங்குகிறோமா? அப்படின்னா இல்ல. அதை உள்வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரம் போதும் இந்த 2.1 கோடி வர்றதுக்கு. கொஞ்சம் உணர்ந்துட்டா போதும், ஒரு 20 பேர் சேர்ந்துட்டா போதும்னாரு கிங்ஸ்லி. அதான் உண்மை. இப்படி சொல்ல முடியுமா? இப்ப நம்ம குழந்தைகள் பண்ணாங்கல்ல, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கிழில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ்வரத கண்டமிதில், தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாள் நாடும், தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும், தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. பாட்டு நம்ம எல்லாரும் பாடுறோம் தானே, தப்பில்லாம பாடுறோம் தானே. அப்படின்னா என்ன?
அந்த பாட்டு என்ன சொல்லுது? நம்ம உணர்ந்து பாடி இருக்கிறோமா? நம்ம உணர ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம் மதமே தேவையில்லைங்க நமக்கு, தமிழ் ஒன்றே போதுமானது. அதே நம்மை வழிபடுத்திக்கொள், நம்மை வழிபடுத்தி விடுமா? நீர் நிறைந்த, நீர் ஆர்ப்பரிக்கின்ற கடலை, நீர் ஆறும் கடல் உடுத்த நிலம் அடங்கை, நீரை ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலப்பெண், நீர் ஆறும் கடல் உடுத்த நிலம் அடந்தை, அவளுக்கு எழில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ்வது பாரத திருநாடு. இந்த உலகம் பெண்ணா, அந்த பெண் வந்து கடல ஆடையா உடுத்தி இருக்கா, அவளுடைய முகம் பாரத திருநாடு. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடு. இந்த தெக்கணம் இருக்குல்ல, இந்த பகுதி தெற்கு பகுதிங்கிற, அது எப்படின்னா இந்த இந்த நெத்தியும் அதுல வச்ச திலகமும் அந்த பொட்டு இருக்குல்ல, அதுதான் திராவிட நாடா. இது தென்னிந்தியா, இது திராவிட நாடு. அந்த திராவிட நாட்டுல அந்த அந்த பொட்டு இருக்குல்ல, அதுல அதுல கமழ்கின்ற வாசனை தான் தமிழ் என்கிறார் மனோன்மணி சுந்தரனார் பிள்ளை. இவ்வளவு அழகான பாட்டு அது, இவ்வளவு பொருள் புரிந்த பாட்டு, இவ்வளவு நுட்பமான பாட்டு. தான் எழுதிய மனோன்மணியம் என்கின்ற அந்த நாடகத்திற்கு அவர் எழுதிய பாயிர பாட்டு. அதான் நம் நமக்கான தமிழ்தாய் வாழ்த்து, தமிழகத்திற்கான தமிழ்தாய் வாழ்த்து. அந்த அந்த நிலையில் நான் யோசித்து பார்க்கிறேன், இவ்வளவு சிறப்பான இந்த மொழி, அறிவுதான் கடவுள் என்று பேசுகிறது. அறிவுதான், இதோ பாரதி சொல்ற, ஆத்தி சுடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழு வெண்மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் துயின்றோன், விசை கிடப்போன், மகமத நபிக்கு மறையொருள் தந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தால் உணர்ந்தும் உணராது பரவிடும் பரம்பொருள் ஒன்று, அதன் இயல்பு ஒளி உறும் அறிவு. இவ்வளவுதான், புத்தி தான் கடவுள் என்று பேசுவது தமிழ். அந்தந்த நிலையில் இருந்து கொண்டு ஒன்றை ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய இயல்பை அறிந்து அதை அறிவு நிலைக்கு உயர்த்துவது, அன்பாக இருத்தலே அறிவு. இப்படி சொல்லுது தமிழ். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய், தன் நோய் போல் போற்றாக்கடை. உன் நீ பெற்ற புத்தியால் பயன் இல்லை, அடுத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை உன் கஷ்டமா நீ நினைக்கலனா, நீ பெற்ற அன்பினால் பயன் இல்லை, இல்ல நீ பெற்ற புத்தியினால் பயன் இல்லை என்ற அன்பை புத்தியோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய இனம் தமிழினம். அதனால் தான் அது அறம் சார்ந்த இனம். செய்கத்தவம் செய்கத்தவம் நெஞ்சே தவமும் செய்தால் எய்த விரும்பியதை எல்லாம் எய்தலாம். அடே அப்பா, இப்படி எந்த மொழி சொல்லிக் கொடுக்கும்? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ் கற்றுக் கொடுங்கள், போதுமானது. நல்லொழுக்க பீரியட்னு ஒண்ணு இருக்கும் முதல்ல எல்லாம். இப்போ சயின்ஸ் டீச்சரும் மேத்ஸ் டீச்சரும் அதை திருடிட்டான், அந்த அந்த பீரியடே இல்லை, வேல்யூ எஜுகேஷன் அப்படிங்கிற பீரியடே இல்லை. இன்னைக்கு வேல்யூ எஜுகேஷனே வந்து தமிழ் பாட வகுப்புகளில் தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். செய்கத்தவம் செய்கத்தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம், அன்பில் சிறந்த தவம் இல்லை, வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு. மகாகவி, அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று சொன்ன ஒரு இனம் தமிழினம். நான் இப்படி சொல்றேங்க, தமிழனுக்கு எது வரலாறு தெரியுமா? குழந்தைகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கவனம் படுத்திக் கொள்ளுங்க, நமக்கு எது தெரியுமா? குழந்தைகளை நமக்கு வரலாறு எது தெரியுமா? நம்ம அம்மா அப்பா கட்டி வச்சிருக்கிற வீடு கிடையாது, அவங்க சேர்த்து வச்சிருக்க கூடிய நகை கிடையாது. நம் மொழிதான் நம்முடைய அடையாளம், நம் மொழிதான் நம்முடைய வரலாறு. இது எந்த கம்பியில் நாம எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம்? 12 கோடி பேர் இருக்கிறோம் உலகம் எல்லாம். அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் நாம் அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை ஏற்படுத்தலாம். நம் தலைமுறைக்கு இதை விட ஒரு நன்மையை நம்மால் செய்துவிட முடியாது, இதை விட ஒரு பெரிய நன்மை கிடையாது. தமிழ் என்பது
அறம் சார்ந்ததாக இருப்பதனால் நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய சந்ததிக்கு நாம் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான சொத்து தமிழ்தான். அதை சரியா கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கணும். தமிழனுக்கு வரலாறு தமிழ் வரலாறு தான். கிமு மூன்றாம் நூற்றாண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குது இலக்கியங்கள் மட்டுமே. 41 இலக்கியங்களை செம்மொழி இலக்கியங்களை அறிவிச்சிருக்கிறார். 2004 இந்திய திருநாட்டில் தமிழ் மொழியை செம்மொழியாக அங்கீகரித்தார். 41 இலக்கியம். இந்த 41 இலக்கியங்களில் மேல்கணக்கு கீழ்கணக்கு 36 சங்க இலக்கியங்களும் சங்கம் அறிவிய இலக்கியங்களும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இறையனார் களவியல், முத்தொள்ளாயிரம், தொல்காப்பியம், 41 நூல்கள். இந்த 41 நூல்களை படிச்சீங்கன்னா போதும், நம்முடைய குழந்தைகள் இதை இதை மட்டும் கடந்துட்டா போதும். அதுக்கப்புறமா இருக்கு கடல், அதை ருசிச்சுக்கலாம். எத்தனை இலக்கியங்கள், எத்தனை விழுமியங்கள். நேற்று சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன், பாரதியினுடைய ஒரு வார்த்தை எனக்கு, நான் ரூமியை வாசிக்கிறேன். நான் சமஸ்கிருதத்தில் இப்பொழுது துளசிதாசருடைய ராமாயணத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். சமஸ்கிருதத்திலும் துருக்கிய மொழியிலும் அரபிய மொழியிலும் மற்ற கிரேக்க ஹீப்ரோ மொழியிலும் அந்த மொழிகளிலெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வாசித்து 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 அறிய ஒன்று தெரிகிறது, என் மூத்தோன், என் ஐயன், என் பூட்டன் இதை எனக்கு என் தமிழிலேயே கொடுத்திருக்கிறான், முன்னமேயே கொடுத்து விட்டான். ஒண்ணும் இல்ல, மெஞ்ஞானம் என்பது என்ன நீங்க வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. அடங்கிய மனமே குரு, இது சமஸ்கிருதம். அமைதியா இருக்கிற மனம்தான் பாரதி எழுதுகிறான். போருக்கு நின்றிடும் பொழுதும் மனம் பொங்கல் இல்லா அமைதி மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் இதை தவிர்த்து மெஞ்ஞானம் என்ன? ஞானம் என்னதுப்பா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு இது வேண்டும். நீங்க ரொம்ப டீப்பா போய் ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா பரமாத்மா ஜீவாத்மா கான்செப்ட்ல கொண்டாந்து நிறுத்துறாரு. இது ஒற்றுமைதான். ராமானுஜர் சொன்னார்ல, தலைமுடி எல்லாம் சேர்த்து இருந்தா அது வந்து ஜீவாத்மா, எல்லா இந்த தலைமுடி தனித்தனியா இருந்தா அது ஜீவாத்மா, எல்லாமே சேர்ந்து கொண்ட போட்டுக்கிட்டேன்னா அது பரமாத்மான்னு சொல்லிட்டு ராமானுஜருடைய ஒரு வீட்டை பெருக்குகின்ற அந்த ஆசிரமத்தை பெருக்குகின்ற ஒரு பெண் விளக்கம் அளித்ததாக அவருடைய புத்தகத்திலே குறிப்பிருக்கிறார். ஒன்றுபட்டு இருத்தல், அன்பாக இருத்தல், அறம் சார்ந்து இருத்தல், இதுதான் தமிழர்களுடைய முறை, வாழ்வியல் முறை. இதை சொல்லி தருகிறோம் நாம் உலகத்திற்கு. நாகரிகத்தை, மனித வாழ்க்கையை, மனித வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை இந்த உலகத்திற்கு சொன்ன இனம். அறிவுதான் கடவுள் என்று சொன்ன இடம். நான் இப்படி யோசிக்கிறேன், இன்றைக்கு இப்படி தோன்றுகிறது. இந்த சேருக்கு நீங்க கொடுக்கிற இந்த ரூபாய் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய உழைப்பிற்கான அந்த சொட்டுதான். உங்கள் குழந்தைக்கோ, உங்கள் மனைவிக்கோ, உங்கள் தாய் தகப்பனுக்கோ, உங்கள் உறவினர்களுக்கோ, உங்கள் நண்பருக்கோ, ஏன் உங்களுக்கே கூட அது சில வேளைகளில் இன்பம் தரக்கூடிய ஒன்றாக அது மாறுவதற்கான சூழல் இருக்கிறது. அதற்காகத்தான் சம்பாதிக்கிறீர்கள். அதை கடந்து நமக்கு என்ற ஒரு அடையாளத்தை தந்த, நம் இனத்திற்கு என்ற ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கை உட்காருவதற்காக என்னுடைய ஒரு நாள் சம்பளத்தை நான் கொடுக்கிறேன். பெரிய விஷயம் நினைக்கிறேன், நான் செய்யலாம் நினைக்கிறேன். இதை விட பெரிய அறச்செயல் வேறு இருந்து விட முடியாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிக உன்னதமானது எது என்று கேட்டால், ஒருத்தர் சொல்றாருங்க, அவர் பேரு ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து அரசன், சங்க காலத்துல வாழ்ந்திருக்கிறார். அவர் எழுதி வச்சு போயிருக்கிறார் ஒரு பாட்ட.
அரசர்களும் கவிஞர்களாக இருந்திருக்கிறார் நம்ம நாட்டில். அந்த கவிஞனான அரசன் சொன்ன அந்த பாட்டை நான் இந்த இந்த மன்றத்துல பதிவு செய்யறேன். சின்ன குழந்தைகள் கவனியுங்கள், இளைஞர்கள் கவனியுங்கள், கல்வி என்பது நமக்கு எவ்வளவு முக்கியம். ஒரு இனம் வாழ வேண்டும் என்றால், ஒரு இனம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் கல்வி என்கின்ற அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். கல்வியை பெறுவதற்கான ஆயுதம் மொழி. அந்த மொழியிலே அந்த கல்விக்கான அந்த சாத்திய கூறுகள் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இந்த கல்வியை எதற்காக பெற வேண்டும் என்று ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பேசுகிறார். திணை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி புறநானூர்ல வருது 183வது பாட்டு. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்றல் நன்று. எப்படி துயரப்படுகின்ற பொழுது உதவியும், நீ துயரப்பட்டு சம்பாதித்த பொருள் கொடுத்தும் நீ கல்வியை கற்றுக்கொள். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியா. ஆமா, இவங்களுக்கு காசு கொடுக்கறதுனால எனக்கு என்ன வந்து சேர்ந்துற போது என்று பின்னால் நடக்கக்கூடியதை நினைத்து கோபப்படாமல், இப்பொழுதே கோபப்படாமல், வெறுப்படையாமல், துன்பப்படுகின்ற பொழுது உதவி செய்து நீ துன்பப்பட்டு சம்பாதித்த காசை கொடுத்து கல்வி கற்கும் சூழலை ஏற்படுத்திக் கொள். ஆரியன் படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழி. ஏன் பிறப்போர் என்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரே வயத்துல பிறந்திருந்தா கூட கல்வி கற்றவர் பேர்ல அம்மாவுக்கு கொஞ்சம் பாசம் இருக்கும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என ஒன்னா அவருள் அறிவுடையோனான் அரசும் செல்லும். இப்போ கமிஷன் போட்டாங்க, பிளானிங் கமிஷன் போட்டாங்க. யாரெல்லாம் வீட்டுல மூத்த பிள்ளையோ அவெல்லாம் வான்கு பிள்ளைய. யாரெல்லாம் அந்த துறையிலே வித்தகம் படைத்திருந்தார்களோ அந்த துறை சார்ந்த சான்றோர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு. கல்வி கற்றவன் பால்தான் அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாள்பால் உன்னை யாராவது ஜாதி வச்சு கீழ்னு நிலைன்னு சொல்றாங்களா? உன்னை பொம்பளை பிள்ளைன்னு கீழே தள்ளுறாங்களா? நீ இந்த குலத்துல பிறந்துட்ட, நீ படிக்கிறதுக்கு உனக்கு யோகியதை கிடையாதுன்னு சொல்றாங்களா? படிச்சிரு. வேற்றுமை தெரிந்த நாள்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. அவன் யார் பெரியவன் பெரியவன் சொல்லி சுத்திட்டு இருக்கிறானோ, கீழே கீழே இருக்கிறவன் நீன்னு சொல்லிட்டு இருக்கிறானோ, கீழே இருக்கிறவனை படிச்சுட்டான்னா மேல இருக்கிறவன் அந்த கீழே இருக்கிறவன் காலில் வந்து விழுவான்டான்னு சொல்லிட்டான் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சு. இது அறம், சமூக நீதி, மனித அறம், எல்லோருக்கும் கல்வி. அந்த கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பை தமிழ் இனம் விரித்து தருகிறது, சூழலை விரித்து தருகிறது. அந்த சூழலுக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். தமிழ் ரொம்ப ருசியானதுங்க, ரொம்ப ருசியானது. நான் எதை விட எதை சொல்லன்றது தவிக்கிறேன். நான் பாரதிய சொல்றட்டுமா, பாரதிதாசனை சொல்லட்டுமா, பட்டுக்கோட்டையை சொல்லட்டுமா, கம்பனை சொல்லட்டுமா, சேக்கிழாரை சொல்லட்டுமா, நாலாரிய திவ்ய பிரபந்தங்கள் எழுதிய அந்த பெரியவர்களை சொல்லட்டுமா, இல்லை சிற்றிலக்கியங்கள் படைத்தார்களே 96 வகை பிரபந்தங்கள் அதை சொல்லட்டுமா, எதை நான் சொல்ல? இல்லை இப்பொழுது நவீன கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதை சொல்லட்டுமா, நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், பயண கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள் எத்தனை வருகிறது, எதை சொல்ல நான்? எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அறம் என்கின்ற ஒன்றை, ஒற்றை கயிற்றை பிடித்து கொண்டு நான் பேசுகிறேன். இப்ப சொல்ல தோணுது, அதனால சொல்றேன். கம்ப ராமாயணத்துல சேது பந்தன படலம்னு ஒரு படலம் நினைவுக்கு வருது, அதனால சொல்றேன். அறம் சார்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு காட்சி இருக்குங்க, அந்த காட்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்க பேரிலக்கியங்களை பார்த்தீங்கன்னா, பேரிலக்கியங்கள்ல நீங்க அழகியல் உணர்வு எல்லாம், ஷேக்ஸ்பியர் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ருசிச்சு ருசிச்சு ரசிச்சு ரசிச்சு அதுலயே இருக்கலாம், பயங்கர ஜாலியா இருக்கும் அந்த லிட்ரேச்சர் எல்லாம் படிக்கும்போது. ஆனா தமிழ் வந்து ஜாலியா மட்டும் இருக்காதுங்க. அந்த அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அம்மா வந்து இதுக்கு போச்சான், ஒரு திருவாசகம் கேட்க போச்சான். அது வந்து சாணி அல்ற ஒரு ஒரு பெண், அந்த பொண், அந்த அந்த முதியவள்,
தினத்துக்கு நான் 10 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வருது, 10 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வருது, வேலை நிக்குது. 10 மணிக்கு முதலாளி வந்து பாத்துருக்கிறாரு, 3 நாள் ஆளை காணும், 12 மணிக்கு தான் வந்து வேலையை செய்து. அடுத்த நாள் கேட்டிருக்கிறார், 10 மணிக்கே வந்து புடிச்சிட்டாரு, நீ போக கூடாது, என்ன வந்துட்டு போற, 6 மணிக்கு வந்து, சாயந்தரம் 6 மணிக்கு தானே போனோம், நடுவுல 10 to 12 எங்க போற நீ அப்படின்னு. இல்ல ஒரு கோயில்ல திருவாசகம் சொல்றாங்களா, அதை கேக்குறதுக்கு போறாங்க. அந்த முதலாளி சொன்னாராம், எத்தனை நாள போற, 7 நாளா போறேன், எத்தனை நாள் சொற்பொழி, 10 நாள் இன்னும் 3 நாள் இருக்கு. சரி, 7 நாளா நீ என்ன கேட்டங்கிறத எனக்கு சொல்லு, சரியா? அத சொன்னதுக்கு அப்புறமா நீ ஒழுங்கா தான் கேக்குறனா சரி நீ போ, அங்க என்ன போற, என்ன விளங்காம சும்மா போய் உட்காந்து பொழுதுபோக்குக்காக போறேன்னு சொன்னா நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், நான் ஒரு 12 வருஷமா உங்ககிட்ட வேலை செய்யறேன்யா, சாணி கூட நீ மாத்தவே இல்ல, எனக்கு ஒரு உதவி சரியா நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்ன. என்னன்னு கேட்டது, இந்த சாணி கூடையில அந்த தண்ணி தொட்டில தண்ணி இருக்கிறத கொஞ்சம் கொண்டு வந்து இந்த இந்த கூடையில போட்டுரு, இந்த தண்ணி தொட்டில போட்டுரு, நீ போட்டுக்கிட்டே இரு, நான் கதை சொல்லிடுறேன், அது என்ன சொல்றேன்னு சொல்றேன். அந்த ஆள் எடுத்திருக்கிறாங்க, கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு, சொல்லுங்க, இல்ல இல்ல நீ நிரப்ப சொல்றேன். 2 வாட்டி வந்திருக்குங்க, 3வது வாட்டி தண்ணி நிக்கல கூடையில, 4வது வாட்டி தண்ணி வரல, 5வது வாட்டி எடுக்கவே முடியல, பெரும் கூட தான் நிக்குது, என்ன தண்ணி எடுக்க முடியலையேனா. அவன் சொன்னான், அந்த வயசான பெண் சொன்னாலாம், இந்த திருவாசகம் கேட்க போகும்போதும் நான் ஏதாவது கத்துக்கலாம் ஏதாவது கத்துக்கலாம் தான் போனேன். முதல்ல எல்லாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், 2வது நாள் 3வது நாள்னா அவங்க என்ன சொல்றாங்கிறது எனக்கு தெரியல, ஆனா அவங்க சொன்னதோட என் மனசு ஒன்றி போச்சு. இதோ இந்த சாணி கூடைய ஏதாவது அள்ளி வரலாம் அள்ளி வரலாம், நீ போய், 2வது நாள் வரைக்கும் அள்ளிட்டு வந்தேன், 3வது நாள் அள்ள முடியல, அந்த மாதிரி என்னால அள்ள முடியலையா, ஆனா ஒண்ணு சொல்றேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல, எனக்கு உனக்கு சொல்ல தெரியல, ஆனா அந்த சாணி கூட மாதிரி என் மனசு சுத்தமாயிருச்சின்னு சொல்லச்சான் அந்த அம்மா. தமிழ் மனசை சுத்தம் செய், கேட்டுக்கொண்டே இருக்க சுத்தம் செய். நான் இந்த வார்த்தையை சொல்றேன், என் மனதும் உங்கள் மனதும் இப்போ சுத்தமாவும் பாருங்க. அதனாலதான் சொல்றேன் தமிழுக்கு அறம் என்று பேர். சேது பந்தன படலம், குரங்குகள் எல்லாம் மலைய கொண்டு வந்து கடல்ல போடுறதா ஒரு குறிப்பு. சேது சமுத்திரம் கட்டுறாங்க, பாலம் கட்டுறாங்க, அதுல ஒரு பாட்டு இருக்குங்க, மலைய கொண்டு வந்து கடல்ல போடுறாங்க, கடல் என்ன எப்படி இருக்கு? இப்ப மலைய கொண்டு வந்து கடல்ல போட்ட உடனே மலை எப்படி இருக்கு? இத ரெண்டு பாட்டுல சொல்றாங்க கம்பம். மலைய கொண்டு வந்து கடல்ல போட்டாங்க, கடல் தத்தளிச்சது, கடல் நல்ல தடுமாறுது, தான் இருந்த இடத்துல இருந்து புடுங்கி கொண்டாந்து தன்னை இங்க போடுறாங்க, மலை என்னாச்சு, மலையும் தத்தளிக்குது தடுமாறுது. ரெண்டு கடலினுடைய நிலையையும் மலையினுடைய நிலையையும் கம்பன் இப்படி எழுதுறாங்க, நான் அசந்து போறேங்க படிச்சு. என்ன ஆனாலும் உதாரணம் சொல்லியிருக்கலாம். கம்பன் பேசுகிறார், மலை வந்து விழுந்த கடல் எப்படி இருந்தது என்றால், இடும்பை எத்தனையும் படுத்து, இடும்பைனா துன்பம், எத்தனையும்னா கணக்கில்லாம், கணக்கில்லாம துன்பங்களை பெற்றாலும் எய்தினம் குடும்பம் தாங்கும் குடிப்பிறந்தார். எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய பெரியவர்களை போல கடல் தன் மீது வந்த மலையை தாங்கி நின்றதுன்னு எழுதுறாங்க. குடும்பத்தை தாங்கிய பெரியவன் என்று மலை விழுந்த கடலை சொல்ல தமிழனால் மட்டும்தான் முடியும். சரி, மலை என்னாச்சு? தே முதல் துளியும் காயும் தேனோடு ஊனும் தெய்வ பூ முதலாய் எல்லாம் மீன் கொல பொலிந்த அன்றே மா முதல் தருவோடு ஓங்கும் மானுயர் மான குன்றம் தாம் முதலோடும் கெட்டால் ஒழிவரோ வன்மை தக்கோ. தேனு பூவு மரம் காய் கனி எல்லாம் கலந்து விழுதுங்க, விழுந்து கவிச்சு நாற்றம் வீசிக்கொண்டிருந்த அந்த கடலை தேனும் மலரும் சேர்ந்து வர்ணமயமாக வாசனை மயமாக அந்த கடலை ஆக்கியதாம். கடைசியில சொல்றார், கெட்டவர்களாக தான் தன்னை இந்த சமூகம் நிறுத்தினாலும், கெட்டவர்கள்லாம் கெட்டு போறது அழிஞ்சு போ, அழிந்து போனாலும் பெரியவர்கள் மற்றவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்துதான் கெட்டு போவார்களே தவிர, தன் கெடுதலிலும் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பெரியவர்கள் போல மலை தன்னை அழித்து கொண்டு தன் நன்மையை கடலுக்கு தந்தது என்று எழுதுகிறார்கள்.
இதுதாங்க தமிழ். இந்த உயர்வு தான் தமிழ். இந்த உலகம் இயங்குது இல்லையா, இந்த உலகம் ஏன் இயங்குது? சங்க இலக்கியம் சொல்கிறது, இந்த உலகம் இயங்குவதற்கு என்ன காரணம்? யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, நீங்களான்னு பாத்துக்கோங்க, அது அதுல நீங்க இருக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்க. நான் இருக்கிறேனா நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல மனிதனுக்கு ஒரு குணம் இருக்கு, தனக்கு பிரச்சனையா இருந்தா அவன் சூப்பர் வக்கீல், அடுத்தவனுக்கு பிரச்சனைனா அவன் சூப்பர் ஜட்ஜ், உடனே ஜட்ஜ்மெண்ட் தான். தனக்கு பிரச்சனையா இருந்தா ஆர்குமெண்ட் தான். ஒரு மனிதனால் ஒருவர் நல்லோர் ஒருவர் அவை நல்லோர் ஒருவர் உலர், ஒருத்தருக்காக தான் அவர் பொருட்டு பெய்யுமா மழை, அவருக்காக மழை பெய்யும். ஒருத்தர் இருந்தார், அந்த ஒருத்தர் நீங்களா நானான்னு பார்த்து. உண்டால் அம்மை உலகம் என்று எழுதுகிறார். கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்கின்ற ஒருவர் கடல்ல விழுந்து இறந்து போயிருக்கிறார். அவருடைய வரலாறு அப்படி சொல்கிறது. அவர் எழுதுகிறார், உண்டாலம்மை உலகம் இயற்கையே உனக்கு அமிழ்தம் கொண்டு வந்து கொடுத்தாலும், இந்திரன் உனக்கு அமிழ்தம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை தனியா உட்கார்ந்து சாப்பிடாதவன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்காக இந்த உலகம் இருக்கு. இந்த உலகம் இருப்பதற்கான காரணங்களை அடுக்குகிறான் தமிழன். உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இளரே. தனியா உட்கார்ந்து சாப்பிட மாட்டான். முனிவிலர் கோபப்பட மாட்டான். ரௌத்ரம் இருக்கும், சினம் இருக்காது. சினம் என்பது தனி மனிதனுடைய இழி உணர்வு, ரௌத்ரம் என்பது பொதுநலத்தால் வரும் விழிப்புணர்வு. இங்க சொல்லுகின்ற முனிவு சினம். முனிவிலர் துஞ்சலும் இலர், தூங்கிட்டு இருக்க மாட்டான். பிறர் அஞ்சுவது அஞ்சி, மற்றவர் எதற்காக அஞ்சுகிறான் அதற்கு தானும் அஞ்சுவான். புகழ் எனின் உயிரும் கொடுப்பான், புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். பழி எனின் உலகுல உலகுடன் பெறினும் கொள்ளல், உலகமே கிடைச்சாலும் வேண்டாம். அயர்விலர் அயர்ச்சி இருக்காது, அவங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது. அன்னம் ஆட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலும் நன்மையானே. பிறர்க்கென முயலுகின்ற உண்மை இருக்கிறதா ஒருத்தனிடத்துல? இப்ப நீங்க கொடுக்கிற ஒரு ₹100, ஒரு $100, ஹூஸ்டன்ல தமிழ் சேர் அப்படின்ற ஒண்ணுத்துல ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு தலைமுறைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால், உங்களுக்கென முயலாமல் அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்காக இந்த உலகம் இயங்கும், தமிழ் உலகம் இயங்கும். இது அறம் சார்ந்த கொடை. இது வெறும் வெறும் நான் தர்மம் என்று கூட சொல்ல மாட்டேன், இது தர்மம் கிடையாது, இது கடமை. ஹக் என்ற அரபியில வரும் ஒரு வார்த்தை, 23 இடத்தில் வருது அந்த வார்த்தை, 23 விளக்கங்கள் உண்டு ஹக்குங்கிற வார்த்தை. கடமை, உரிமை, நீதி, நியாயம் எல்லாம் அறம் என்பது அப்படித்தான். இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, இந்த இனத்தை அடுத்த தலைமுறையை தூக்கி நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆயிலுக்கு கோயிலுக்கு போகும்போதோ சரி, அது பெருவுடையார் ஆலயம் அப்படி சொல்லலாம், தஞ்சை பெருவுடையார் ஆலயத்திற்கு போகும்போதும் சரி, நெல்லையப்பர் கோயிலுக்கு போகும்போதும் சரி, திருவானைக்காவல் கோயிலுக்கு போகும்போதும் சரி, ஏகாம்பரர் காஞ்சிபுரம் போகும்போதும் சரி, நான் யோசிப்பது உண்டு, இந்த கல் செதுக்கலில் ஏதோ ஒரு உளியில் என் தாத்தனுடைய விரல் இருக்காதா, அது கைப்பிடிச்சிருக்காதா? நம்ம எங்கேயோ இருந்திருக்கிறோம்ல, இந்த சேர் வருதுங்க நம்முடைய தலைமுறை சொல்லல, என் தாத்தனுடைய ஒரு ரூபாவது இதுல இருந்திருக்கோம்ல, இது அமைச்சிருக்கோம்ல. ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் காலேஜ்ல இருந்து நான் வரேங்க, 1985 வருஷம். உலகமெல்லாம் போய் ₹10 ₹5 சில கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த காலேஜை கட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு 100,000+ மேற்பட்ட பிற்படுத்தப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கு அந்த கல்லூரியால. ஜஸ்டிஸ் பஷீர் அதை செஞ்சு சாதிச்சார்.
அதில் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறதோ, இன்றைக்கு பல பெண்களுக்கு கல்வி கண் திறந்திருக்கிறது. நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒற்றை ரூபாய் கூட இந்த ஹூஸ்டன் சேருக்கு வருங்கால தலைமுறை தமிழ் கற்பதற்கான ஒரு ஒரு உத்வேகத்தை அது தரும். அது உங்கள் உழைப்பில் உங்கள் வியர்வையில் வரக்கூடிய பணமும் அதில் இருக்கக்கூடிய பெருமையை நாம் நம் தலைமுறைக்கு தர வேண்டும். பெரிய விஷயம் இல்ல காசு கொடுக்கறது, ஆனால் கொடுக்கிற அந்த ஜெஸ்டர்கள் அது மிகப்பெரிய விஷயமாக மாறும். ஏனென்றால் தமிழ் அதற்கான தகுதி படைத்தது, அதற்கான தகுதி படைத்தது. அதில் ரசனை இருக்கிறதுங்க, அன்பு இருக்கிறது. நான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், சினிமா பாட்டுங்க சில விஷயங்களுக்கு நோ சொல்ல வேண்டாம், இல்லை அப்படின்னு சொல்லணும் நம்ம குழந்தைகள். தமிழினுடைய உயர்ந்த ருசியை அவர்களுக்கு தந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், தாழ்ந்த ருசிக்கு அவர்கள் முகத்தை கடுமையாக்குவார்கள். அந்த ருசியை தமிழிலே மறுப்பார்கள். அதற்கு நல்ல ருசி அவர்களுக்கு போயாக வேண்டும். பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய், வேறு வேறு விதத்திலே தமிழை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த ஹூஸ்டன் தமிழ் சேர் வந்ததுன்னா அந்த சேர் அப்படிதான் வேலை செய்யும், அப்படிதான் வேலை செஞ்சாகணும். நான் ஏன் தெரியுமா ஹூஸ்டன் மக்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அது ஆறு கட்டடம் கட்டுகின்ற அந்த லெவல்லயே போயிருக்கிறேன். அந்த 63 நாயன்மார்களுடைய சிலையை நிர்மாணிப்பதற்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க, ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம். அதுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு பிறகு அதை நிர்மாணித்தார்கள், அதற்கு கூட அழைப்பு இருந்தது, அதுக்கும் போயிருந்தேன். அந்த நேரத்துல நான் பாக்குறேன் அவர்களுடைய டெடிக்கேஷன், அவர்களுடைய அந்த முழுமையான சமர்ப்பணம், ஒப்படைப்பை நான் யோசிக்கிறேன். எப்படி அவர்கள் தன்னை முழுமையாக, அந்த மக்கள் எப்படி தன்னை முழுமையாக ஒப்படைத்திருக்கிறார்கள். எனக்கு எப்பவுமே ஒரு யோசனை வருங்க, நெல்லா அறுத்து கொடுத்தா சோறாக்க நேரமாகும்னு சோறா வடிச்சு கொடுத்த நாடு சோழ நாடு. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, அங்க நமக்கு பஞ்சம் வந்ததுங்க. இன்றைக்கு புலம் பெயர்ந்து நம்ம போயிருக்கிறோமே, அந்த இடம் எல்லாம் பொருளாதாரத்திற்காக சில அரசியல் சூழலில், அரசியல் நெருக்கடிக்காக புலம்பெயர்ந்தவர்கள் உண்டு. பொருளாதாரத்தை தன்னை நிறுத்திக் கொள்வதற்காக புலம் பெயர்ந்தவர்கள் உண்டு. ஆனால் புலம் பெயர்ந்த தமிழர்கள் அடுத்த நாட்டிற்கு போய் தன்னை முழுமையாக தக்க வைத்துக் கொண்டவர்கள் யாரும் தாழ்மை அடைந்தது இல்லை, கீழ்நிலைக்கு போனது இல்லை என்பதே தமிழர் இனத்தினுடைய மாட்சியை மேன்மையை காட்டுகிறது. பாரதி சொல்கிறார் தமிழரினுடைய வறுமை நிலையை இப்படி சொல்றாருங்க, மண்வெட்டி கூலி விண்ணல் ஆச்சே, எங்கள் வாழ்வலியும் வேல்வலியும் போச்சே, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியர் கெட்ட பெயர் ஆச்சே, நானிலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூணிலகு தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு, ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில், கோழை எலிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் என்று பாடினார். தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலும் சோற்றுக்கு பஞ்சமான சூழ்நிலையில் அடிபட்டு அடுத்த தலைமுறையை இப்பொழுது பொருளாதாரத்தில் தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்கள் அறிவு புலத்தில் இன்னொரு ஒரு கட்டத்திற்கு போய் தன் தலைமுறையை நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதுதான் இந்த தமிழ் இருக்கை. இதை வரலாற்றில் நாம் பொன்னெழுத்துக்களால் எழுத வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், இதை தூக்கி நிறுத்துவோம். 2 கோடி என்பது பெரிய விஷயம் கிடையாது தமிழர்களுக்கு இன்றைய சூழ்நிலையில். கால் ரூபா போட்டா போதும், 10 பைசா போட்டா போதும், உலகளாகிய தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் 10 பைசா போட்டா போதும். இன்றைக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது நமக்கு, அந்த வாய்ப்பை தமிழுக்காக நாம் செய்ய வேண்டும் என்பதுதான். எதையெல்லாம், எந்த அறங்களை எல்லாம், எந்த விழுமியங்களை எல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை இன்றைய கல்வி சூழலில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்த கல்வி சூழலின் பால் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தமிழ் இருக்கை. தமிழ் என்பது வெறும் என்டர்டைன்மெண்ட் இல்லைங்க, அது வெறும் பொழுதுபோக்கு அம்சம் இல்லை. பட்டிமண்டபங்கள் நடத்தியோ பாடல்களை கேட்டோ கடந்து போகின்ற ஒன்று இல்லை, அது நம்முடைய வாழ்வியல்.
நீங்கள் பிழைப்பதற்காக எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளு. ஆனால் வாழ்வியலுக்காக, வாழ்க்கைக்காக, மேன்மைக்காக நாம் தமிழைத்தான் கைப்பிடித்தாக வேண்டும். நம் குழந்தைகளை நாம் அப்படித்தான் வளர்த்தாக வேண்டும். அந்த ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இருக்கிறது, வேறு வாய்ப்பு கிடையாது. சினிமா பாட்டு ஒண்ணு சொல்லட்டுமா? குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு மனிதரடா, இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. பட்டுக்கோட்டை சங்கம் மருவிய இலக்கியங்களைப் போல, நீதி இலக்கியங்களைப் போல பாடல்களில் நீதியை வைத்தார். அதை ரசனையோடு கொண்டு செலுத்தினார் கண்ணதாசன். சினிமா பாட்டுதான் ரசனையோடு அறம் இருந்தது நமக்கு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். இதை விட மிக தெளிவாகவும் மேன்மையாகவும் ஒரு அறத்தை எந்த சினிமா பாட்டில் யாரும் சொல்லிட முடியும். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையும் காணலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், மெழுகு போல தன்னை தந்து தியாகியாகலாம். நினைச்சு பாருங்களேன், இந்த சொற்களினுடைய அடிப்படையா யோசிச்சு பாருங்களேன். இந்த சொற்கள் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கையில் வெளிச்சம் எங்கோ இருக்கிறது. அந்த எங்கோ இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை நம் தலைமுறைக்கு சேர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை இயற்கை காலம் இப்பொழுது நமக்கு தந்திருக்கிறது. இங்கே தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கலாம், இயற்கை நம்பிக்கையாளர்கள் இருக்கலாம், தன்னை மட்டுமே நம்பக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம். யாராக இருந்தாலும் என்னை கேட்டால், அறம் என்பது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலச்சூழல் தான். என் குழந்தைக்கு மட்டுமல்ல, என் தலைமுறைக்கு. என் தலைமுறைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த தமிழை நான், இந்த இந்த முறையை, இந்த வாழ்க்கை, இந்த ஒழுக்கத்தை நான் எப்படி கடத்த போகிறேன்? என் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, என் சூழலுக்கு, என் சமூகத்திற்கு, என் இனத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நிறைய பேருக்கு அது புரியவே இல்லை, தெரியவே தெரியாது. இதோ இப்பொழுது வந்திருக்கிறது ஒரு வாய்ப்பு. தெய்வ நம்பிக்கையாளர்கள் இருந்தால், கண்ணதாசன் சொன்னதை சொல்கிறேன், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அவ்வளவுதான். கன்றின் குரலும் கன்னித்தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, எந்த நெஞ்சில் பாசம் உண்டு அந்த நெஞ்சே அம்மா. அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் நான் ஏன் பேசுறேன்னா, நான் அன்பாக இருக்கிறேன், நான் பேரன்பாக இருக்கிறேன், அதனால் நான் பேசுகிறேன். கவிஞர்கள் ஏன் எழுதுகிறார்கள்? அவர்கள் பேரன்பாக இருக்கிறார்கள், பெருவெளியில் இருக்கிறார்கள், அதனால் எழுதுகிறார்கள். ஒரு ஓவியன் ஏன் வரைகிறான்? அவன் அன்பாக இருக்கிறான், அதனால் வரைகிறான். ஒரு ஆசிரியன் ஏன் கற்றுக் கொடுக்கிறான்? அவன் அன்பாக இருக்கிறான், அதனால் கற்றுக் கொடுக்கிறான். அன்பை வளர்ப்பதற்கான ஒரு சூழலை ஒருவன் உழைத்து கிடைத்த அந்த பொருளின் மூலமாக கொடுக்கிறானா? உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்பது நன்று. கொடுங்க. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய அறம் அறத்திற்கு செய்யக்கூடியது. இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த கொடை அறம் சார்ந்த கொடை, அறம் சார்ந்த கொடை. நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையா, நான் ரொம்ப குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு தன்முனைப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் இல்லையா? தன்முனைப்பா ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் இதை விட மேலான ஒரு தன்முனைப்பை என்னால் தந்துவிட முடியாது. என்கிட்ட ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் கேட்டார், நம்ம பேசுறோங்க கேக்குறோம், புத்தியில இருக்கு, ஆனா கொஞ்ச நாள் அது மறந்துருந்துங்க. நான் அப்படியே மோட்டிவேஷனாவே இருக்கணும், மோட்டிவேட்டடாவே இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். நான் இப்படி பதில் சொன்னேன், காலையில எந்திரிச்சோம்ல, இப்ப உங்களுக்கு மணி 12 இல்ல, நேத்து நிறைய பேர் இல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம், உயிரோட இருக்கிறோம், சிந்திச்சிட்டு இருக்கோம், நல்ல விஷயங்கள் செய்யணும்ன்ற மனசோட இருக்கிறோம்ல, இதை விட பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு வேற யாருக்கு இருந்து விட முடியும்? Life itself is sufficient to celebrate. வாழ்க்கை வாழ்தலே கொண்டாட்டத்திற்கு போதுமானது. இந்த இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத 3000 வருஷத்துக்கு முன்னால கனியன் பூங்குன்றன் சொல்லிக்கிறான்.
பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியோரெல்லாம் வியக்காத, நீ வியக்கிறதுக்காக அவங்க பெரியவங்களா இல்ல, அவங்கள வியந்தாலும் பிரச்சனை இல்ல, சின்னவங்கள ரொம்ப இகழ்ந்துடாத. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதும் இல்ல, அதனால துக்கமானதும் இல்ல. சாவு எல்லாருக்குமே வந்து புதுசு கிடையாது, சாவு ரொம்ப பழசு. நோய்க்கெல்லாம் பயப்படாத, நோய் வந்தா மறுபடியும் அது குணமாயிரும், அந்த காலமும் வந்து சேரும். தீதும் நன்றும் பிறதர வாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த பாட்டுல சொல்லிட்டு போயிட்டாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னால தாத்தன் சொல்லிவிட்டு போய்விட்டார். அறம் சார்ந்த சிந்தனைக்குரியவர்கள் நாம், அன்பு சார்ந்த சிந்தனைக்குரியவர்கள், மெஞ்ஞானம் சார்ந்த சிந்தனைக்குரியவர்கள், புத்தியையும் அன்பையும் ஞானத்தையும் ஒரு கோட்டிலே வைத்துக் கொண்டு வாழ்வியலை அகம்புறம் என்று பிரித்து, அதிலே அன்பிற்கான 5 திணையிலே தேவையில்லாத 2 திணைகளை விடுத்து, 7 திணைகளை புறத்திலே வைத்து இலக்கணம் படைத்தவர்கள் நாம். அக இலக்கணத்தின்படி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குழந்தைகள் வாழ்ந்தாலே போதுமானது. நம்முடைய தலைமுறை தழைக்கும், குடும்ப உறவுகள் தழைக்கும். நமக்கான வாழ்வியல் அறம் ஒரு திருக்குறள் போதும். இந்த உலகத்திற்கான எல்லாருக்குமே, முஸ்லிம்களுக்கு குரானாக இருக்கலாம், பைபிள் கிறிஸ்துவர்களுக்கானதாக இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்கு என்ற ஒரு மறை இருக்கிறது என்றால் அது வள்ளுவம் தான். வள்ளுவனை இந்த குழந்தைகளுக்கு தருவோம். அவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டு பரிசு பெறுவதற்காக அல்ல, அவர்களுடைய வாழ்க்கைக்காக. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு தாத்தன் சொல்லிக் கொடுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பற்று, நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னு அவனா சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கூர்ந்து கவனிங்க. அவன் எதை விட்டானோ அதனால் வரக்கூடிய துன்பம் அவனை தொடலைன்னா அவன் அதை விட்டான்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. இன்னொரு இதெல்லாம் சொல்றதுக்கான நேரம் வந்து, வள்ளுவம் எல்லாம் பேசணும்னா 3 மணி நேரம் கூட போதாது. 3 மணி நேரம் என்ன, ஒரு செஷனுக்கு சொல்றேன், வாழ்க்கையே போதாது. நம்ம படிக்கிறோம் இல்ல, நம்ம படிக்கிறோம் இல்லையா, எப்படி சொல்றாரு பாருங்க வள்ளுவர். ஓதி ஓதுறது, உணர்ந்து ஓதி உணர்ந்து, நான் படிச்சிட்டேன் உணர்ந்துட்டேன், பிறருக்கு உரைத்து மற்றவங்களுக்கும் சொல்லிட்டேன், சரியா? வள்ளுவர் எனக்கு சொல்கிறார், என்னை போன்ற ஆசிரியர்களுக்கு சொல்கிறார், என்னை போன்ற அதிகாரிகளுக்கு சொல்கிறார். மற்றவர்கள் பேச்சை, மற்றவர்கள் தன் பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கிறார்களா, அந்த பேச்சிற்கு உரியவர்களுக்கு சொல்கிறார். ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்து, தான் அடங்கா பேதையில் பேதையரில். அதன்படி நீ நடந்துக்கலன்னா உன்னை விட பைத்தியக்காரியோட பைத்தியக்காரி வேற கிடையாதுங்கிறார். அறம், அறம் நிற்கும். இல் அறம், துற அறம், துறப்பது அறம், குடும்பத்தோடு இருப்பது அறம், தொடர்ந்து ஒழுகுவதற்கு பெயர் அறம். அது விருந்து முடிச்சுட்டு அப்படியே போயிடுறது இல்ல, தொடர்ந்து இருப்பது. துற என்றால் தொடர்ந்து அறுத்து கொண்டே இருப்பது, தொடர்ந்து அது இல்லாமல் இருப்பது. இல் என்றால் தொடர்ந்து அதற்குள்ளே இருப்பது, தொடர்ந்து இருப்பது அறம். தமிழ் என்பது நம்முடைய பாரம்பரியம், பாரம்பரியமாக இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இலக்கியத்தின்படிக்கு 3000-4000 ஆண்டுகள். ஆனால் கீழடியையும் ஆதிச்சநல்லூரையும் தோண்டி பார்த்தால் 28,000 ஆண்டுகள், 12,000 ஆண்டுகள், 16,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர் இனம் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் கிடைக்கின்றன. மிக மூத்த குடி குழந்தைகளை, இந்த குழந்தைகள் இந்த மூத்த குடியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு பல்கலைக்கழகங்களில் இருக்கை அமைப்பதும் ஒன்று. அதனால் சொல்லுகிறேன், தமிழுக்கும் அறம் என்று பெயர். அந்த அறத்திற்கு, அந்த அறம் சார்ந்த அந்த மொழிக்கு நாம் செய்யக்கூடிய அறம் சார்ந்த செயல் அந்த இருக்கையை அமைப்பது. அமைப்பதற்கு உங்களுடைய கொடையை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய ஊதியத்தை தந்து அதை நிலைநிறுத்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த அந்த இருக்கைக்கு உரிய, அந்த ஆய்வு இருக்கைக்கு உரிய அத்துணை நண்பர்களுக்கும், அத்துணை தமிழ் உறவுகளுக்கும், பாரதி கலை மன்றத்திற்கும், கல்யாண மாலை அமைப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.